விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சிவசுப்பிரமணியம் தெருவில் வசிப்பவர் மாரி. இவர் மனைவி ரோகமணியின் மீது ஏற்பட்ட சந்தேகத்தால் மனைவியிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் மனைவி ரோகமணியை சரமாரியாக தாக்கி வயிற்றில் மிதித்ததால் வலியால் துடித்த ரோகமணி மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து போலீசார் மாரியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல நாமக்கல் மாவட்டம் பேளுக்குறிச்சி அடுத்த கல்குறிச்சி தேவேந்தர் காலனியைச் சேர்ந்தவர் பெரியசாமி. இவர் டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்த பெரியசாமியை அவரது மகன் அஜித் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பெரியசாமியின் உடலை கைப்பற்றி மகன் அஜித்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.